சுந்தரம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணன் இந்தியாவுக்கு வந்திருக்காக, உனக்கு தெரியாம பாத்துட்டும் வந்துட்டேன். அடியாத்தி, இம்புடு பெரிய சங்கதி இப்படி பைய சொல்றிய? அண்ணன் புள்ளைகளுக்கு மெட்ராஸ்ல கல்யாணமா? நேர்ல வந்து கூப்பிட்டா நீ எங்க சண்டை பிடிப்பியோன்னு தயங்குறாக. கொண்டாட சொந்த இல்லைன்னு ஏங்கிட்டு இருக்கேன், என்ன பேச்சு இது? இத்தனை வருஷ சோகம காத்தா போச்சு புள்ள. ஆமா, ஏஞ்சப்பனே, மெட்ராஸ்ல இருந்து உங்களை தேடி விருந்தாடி வந்திருக்க. ஹாய் காக்கா முக்கட்டு. வாங்க வாங்க மகேஷ் தம்பி. யார் இவங்க? இவங்க நம்ம மருமகளுங்க தம்பி. வாங்க வாங்க. ஹலோ, இவன் எதுக்கு இங்க வந்தான்? என்னதான் உங்களுக்கு லாட்டரியில துட்டு விழுந்தாலும் நீங்க லட்சாதிபதி தான். ஆனா உங்க ஜென்ம விரோதி அதான் இந்த நாச்சியப்பன் கொடி கொடீஸ்வரர். டூ பேட், ஐ டோன்ட் லைக் ஹிம். நீங்களும் அமெரிக்கா போகணும், அந்த காந்தி ரெஸ்டாரண்ட் எதிர நேரு ரெஸ்டாரண்ட் போடணும், கொடீஸ்வரன் ஆகணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் சொல்றபடி எல்லாம் கேட்டீங்கன்னா இது அத்தனையும் செஞ்சு தரேன். இல்ல தம்பி, நாலு இட்லி ரெண்டு வடை ஒரு டீ அதோடு நிறுத்திக்கோ. இவங்க அண்ணன் டால்டா தலையன், அதான் அந்த நாச்சியப்பன். தன்னுடைய ரெட்டப்பிரிவு பசங்களுக்கு ரெட்டப்பிரிவு பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு மடத்தனமா ஒரு கண்டிஷன் போட்டான். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. உண்மையிலேயே எங்க அக்கா ரெட்ட பிரிவு இல்ல. உண்மையை சொன்னா அந்த நாச்சியப்பன் ஒத்து போறது இல்ல. அப்பன்னு சொல்லாம பிசு பையனும் தாலி கட்ட மாட்டான். இதுக்கு ஒரே வழி ஆள் மாறாட்டம். உங்க புருஷன் அதான் இந்த பேச்சியப்பன். அங்க நாச்சியப்பனா வந்து கட்டுற தாலியன்னா விசு பையன் கட்டிடுவான். அப்போ நாச்சியப்பன் முட்டு கட்டையால ஒரே அடி அந்த டபரா தலையும் க்ளோஸ். ரூம்ல போட்டு பூட்டிட வேண்டியது. தாலி கட்டினதும் அவுத்து விட்டுற வேண்டியது. சிக்கல நாய உன்னை பெரிய ஐட்டா குடும்பத்தை பேசி ஐடியா குடுக்கறியடா? ஐடியா குடுக்கற சுந்தரம் யாரடா தலைய? யாரடா தலைய? யார பாத்துடா இவனை? இதோ பார், அவ கோமா இருக்கா, நான் பேசி வழங்கிக்கிறேன். என்ன பேசுற புள்ள நீ? அவனை உதச்சி வரட்டா, அங்க போய் புதுசா குழம்பு பண்ணிடுவான். அவன் போற பக்கத்துல போய் அண்ணகிட்ட மாட்டி விட்டுருவான். அவனுக்கு அண்ணங்கிட்ட இருக்கு. கல்யாணமா? கல்யாணம் யாருக்கு? சரியா போச்சுப்பா, நான் பாப்பாவுக்கு தான் கல்யாணம். முத்தையா கல்யாணம் மண்டபம் முகூர்த்தம் 10 மணிக்கு. மாப்பிள்ளை யாரு? அட, என்னங்க நீங்க அல்லாஹ் நம்ம கிட்டே கேட்டுங்கறீங்க? உங்களோட மொழி இல்ல மூத்தவர் இருக்குதா? யோ, வெட்டியா பேசிட்டு இருக்காம அடுப்ப பாரியா, அடி பிடிச்சிட போதே. அம்மா, அந்த பொருளுங்க எல்லாம் சின்னாம கரெக்டா பாருங்க. அண்ணா ராம்சாமி, அண்ணா அரை மூட்டை கள்ள பருப்பு வேணும்ண்ணா. இந்த சாவி ஸ்டோகம் இருக்க எடுத்துக்கோ. சரிண்ணா. யோ, பத்திரம் வீட்டுக்கு வீட்டு காணுச்சியா? அப்படியே அனுப்பிடுண்ணா. என்ன நடக்குது? யார கேட்டா அந்த கல்யாணம் நடக்குது? அண்ணு, என்னால் தானே விஷயம். முதல்ல ட்ரெஸ்ஸை பாத்திரம். பொண்ணு அம்மா மாதிரி அழகா இருக்கா? ஏய் ராமு, கீழிறங்கி வாடா. ஐயோ, எழுந்துடா. நாச்சியப்பன், என்ன இது? ஏன் விசுவ எந்திரிக்க சொல்றீங்க? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? இல்ல உங்களை வரவேற்கிறதுல ஏதாவது குறை வச்சிட்டோமா? லிசன், ஆரம்பத்துல நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், என் பிள்ளைங்களுக்கு கட்டி வச்சா ரெட்டை பிரிவு தான் கட்டி வைப்பேன். ஆனா உங்க பொண்ணு ரெட்டை பிரிவு இல்ல. என்ன ஏமாத்தி ஃப்ராட் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த பாக்குறீங்க? அது நடக்காது. கம் அவுட் லிசன். ஐயோ, என்ன பிரச்சனை நான் செப்பன்? மறுபடியும் வேதாள முருங்க மரத்துல ஏறின மாதிரி. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க ஒத்துக்கிட்டு தானே இந்த கல்யாணமே நடக்குது. யார் ஒத்துக்கிட்டா? யார் ஒத்துக்கிட்டா? லிசன், டோன்ட் எவர் ட்ரை டு மேக் மீ எ ஃபூல், ரைட்? அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? கோபடுறீங்க?
பாத்தீங்களா, உங்க பையனே சொல்ற அன்னைக்கு நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க, இப்ப மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க? எஸ் எஸ், அன்னைக்கு ஆமான் சொன்னேன். ஆமா, ஆனா இப்ப சொல்றேன் கல்யாணத்தை நிறுத்தணும். யோ, என்னைய பேசுற நீ? அன்னைக்கு ஒத்து போற இன்னைக்கு இல்ல என்னோ நாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ணி இல்லங்கண்ணி, தயவு செஞ்சு இல்லங்கண்ணி, அண்ணி ப்ளீஸ். என்ன என்ன திரும்பி திரும்பி ரெட்டப்பிரிவி உலகிட்டிருக்கீங்க? உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கிறனால ரெட்டப்பிரிவி கட்டி கொடுக்க அடம்பிடிக்கிறீங்க. இனியிலேருந்து உங்களுக்கு ரெண்டு பசங்க இல்ல, ஒரே பையன் தான். நான் இப்ப தற்கொலை பண்ணி செத்துறேன். டேய், நீ ஏன்டா சாவணும்? இவர் யார் இந்த கல்யாணத்தை நிறுத்த? இப்படி 1000 பேர் நடுவுல குடும்பத்தை நம்ப வச்சு கழுத்து அறுத்து அவமானப்படுத்துறப்ப நமக்கு அப்பாவா? இவர் வேற யாரோ? 420 கிரிமினல், ஃப்ராட், நம்பிக்கை துரோகி. யார பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்ங்கிறதுக்காக அவங்க எவ்வளவு பேர் தர்ம சங்கத்தை மாட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியுமாடா உனக்கு? டேய், பயமுடா. பேச்சப்பா, அவசரப்படாத, அமைதியா இரு. இல்லன்னு அண்ணா இந்த கருத்துக்கு ஒத்துக்குவே. அண்ணா, நீங்க என்ன அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, என் குடும்பம் பெரிய கூடாதுன்னு தானே இப்படி இந்த உண்மையை பொத்தி பொத்தி வச்சு நீங்க அவமான பாருங்க. என் குடும்பம் பிரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்களும் உங்க பிள்ளைகளும் பிரிய கூடாதுன்னு இப்ப சொல்றேன். அண்ணா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது நானே. என்ன அண்ணா, நேத்து வரைக்கும் ஊர்லயே இல்ல. டேய், அண்ணன் வேஷத்துல இருந்து நான் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். காரை குடிக்க என் புருஷனா வந்தது நீயா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நினைக்கவே எனக்கு அருவா இருப்பா இருக்க. ராத்திரி வீட்டுக்கு வருது புருஷனா இல்ல அவங்க அண்ணனா தெரியாம ஒரு பொம்பளை எப்படியா நிம்மதியா கொடுத்தன பண்ணுவா? செஞ்சதெல்லாம் கட்டி வச்சா ரெட்டை பேர்வளுக்கு தான் உன் பிள்ளைகளை கட்டி வைப்பேன். நீ வரட்டு புடிவாதம் பிடிக்கல? உன் தம்பி பொண்டாடிய திருத்துறதுக்காக நீ வேஷம் போடலாம். தான் ஆசைப்பட்டவனை கட்டிக்கிறதுக்காக அந்த பொண்ணு வேஷம் போடக்கூடாதா? உன் தம்பி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ போய் சொல்லலாம். தான் பேத்தி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த பாட்டி போய் சொல்லக்கூடாதா? உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமோ? நீங்க செஞ்சது நல்லதுக்குன்னா அவங்க செஞ்சதும் நல்லதுக்குத. நீங்க செஞ்சது சரினா அவங்க செஞ்சதும் சரித. அவங்க செஞ்சது தப்புனா அப்ப நீங்க செஞ்சதும் தப்புத. நீங்க செஞ்சது சரினா நானும் என் புருஷனமா நின்னு அச்சத போட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பண்றோம். நீங்க செஞ்சது தப்புனா நான் இப்படியே அத்துக்கிட்டு நடைய கட்டுறேன். நம்ம குழந்தைங்க காதல்ல விழாத வரைக்கும் அவங்க வாழ்க்கையை நாம தீர்மானிக்கலாம். ஆனா எப்ப காதல் வந்துருச்சோ அப்பவே வாழ்க்கை அவங்க கைக்கு போயிடுச்சு. நமக்கு ஏற்பட்ட பாதிப்பை நம்ம பிள்ளைங்க தலையில திணிக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. வாழ்க்கைங்கிறது என்ன, விட்டு கொடுக்கறது தானே? அவங்கள பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அழகா விட்டு கொடுத்துக்கிறாங்க. இவ்வளவு நல்ல பிள்ளைங்களுக்காக நம்ம கொள்கைகளை விட்டு கொடுக்கறது தப்பே இல்லை. மங்களம் தந்துடானேன அம ஜீவனே துணா அன்றே பத்ராமி சுகயே பத்ராமி சுகயே.
பத்தி பாருங்க.